எல்லாருக்கும் வணக்கம் फ्रेंड्स வெல்கம் டு த்ரிநேத்ராஸ் கிச்சன் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி பாதாம் ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பாதாம் ரவா லட்டுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் ரவா 1/2 கப் சர்க்கரை 1 கிளாஸ் பால் கொஞ்சமா முந்திரி திராட்சை பாதாம் ஏலக்காய் ஒரு 4 ஸ்பூன் நெய் அப்புறம் ரெடிமேட் பாதாம் மிக்ஸ் பவுடர் 2 பாக்கெட் எடுத்துக்கேன் நாம எடுத்து வச்சிருக்க ரவைய லைட்டா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துட்டு வர போறேன் ரவைய பவுடர் பண்ணி எடுத்து வந்தாச்சு இப்போ இத தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நாம எடுத்து வச்சிருக்க சக்கரையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் சக்கரை பவுடர் பண்ணும்போது அது கூட ஏலக்காயையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சக்கரையும் பவுடர் பண்ணி எடுத்து வந்தாச்சு இதையும் தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் ரவை சக்கரை இது ரெண்டுமே நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு அடுத்து நம்ம இதெல்லாத்தையும் வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு பாத்திரம் வச்சிட்டேன் பாத்திரம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன் நெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருக்க முந்திரியை வறுத்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் நாம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாதாமையும் சேர்த்துக்கலாம் பாதாமை ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க முந்திரி பாதாமும் இப்ப லைட்டா பிரவுன் கலர் ஆயிருச்சு அடுத்து நாம எடுத்து வச்சிருக்க திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை நல்லா ஊத்தி பலூன் மாதிரி வரணும் இப்போ திராட்சையும் வறுபட்டுச்சு அடுத்து நாம எடுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம் உங்களுக்கு ரவை பவுடர் பண்ண வேண்டாம் அப்படினா நீங்க முழுசா கூட ஆட் பண்ணிக்கலாம் ரவை நல்லா வறுபட்டு வரும்போது அதுல இருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சுங்க அடுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்க சக்கரையை இதல ஆட் பண்ணிரலாம் சக்கரை சேர்த்து அதையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் ரவை கூட ரவை சக்கரை இது ரெண்டும் நல்லா mix ஆயிருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அடுத்து நாம எடுத்து வச்சிருக்க பாலை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் பால் நல்லா சூடா இருக்கணும்ங்க இப்போ பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இதல நாம எடுத்து வச்சிருக்க பாதாம் mix பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பாக்கெட்டும் ஆட் பண்ணிட்டேன் இது கூட கொஞ்சம் கலருக்காக yellow color food color ஆட் பண்றேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டானா நீங்க skip பண்ணிரலாம் இப்போ பால் ரெடி ஆயிருச்சு நமக்கு இப்போ நாம வறுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க ரவா மிக்ஸ்சரை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் நாம ரெடி பண்ணி வச்சிருக்க பாதாம் மில்க் இந்த ரவையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிரலாம் ரவையும் சூடா இருக்கணும் பாலும் கொஞ்சம் சூடா இருக்கணும் அப்பதான் உருண்டை பிடிக்க கரெக்டா இருக்கும் நாம ஆட் பண்ண பாலை ரவையில எல்லா பக்கமும் படுற மாதிரி mix பண்ணி விட்டுறலாம் கொஞ்சம் சூடா இருக்கு அப்படிங்கறதால நான் ஒரு ஸ்பூன் வச்சு mix பண்ணி விடுறேன் பால் ரவை இது ரெண்டையும் நல்லா mix பண்ணியாச்சுங்க கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறமா கை பொறுக்குற சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையில லைட்டா நெய் தடவி லட்டு ஷேப்ல உருண்டை புடிச்சிரலாம்
அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான பாதாம் ரவா லட்டு இப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதே மாதிரி மீதி ரவையும் உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ எல்லா ரவையும் நம்ம உருண்டை பிடிச்சாச்சுங்க பாதாம் ரவா லட்டு நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பிரினித்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்